ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் சவர் வத்தீஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து வெஜிடபிள் பட்டாணி குருமா பண்ண போகிறோம். அதுக்கு என்ன தேவை, எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு என்ன தேவைன்னா, வெங்காயம் கொஞ்சம் எடுத்து சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு கேரட், ஒரு கேரட்டு, ஒரு அஞ்சாறு பீன்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பட்டாணி, பச்சை பட்டாணி நல்லா வந்து ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு வேக வைக்கணும். இது ஊற வச்சுருக்கேன். அடுத்தது வந்து எண்ணெய், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், தேவையான உப்பு. இதுக்கு மசாலா என்னங்கிறத பார்ப்போம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கலாம். விட்டுட்டு இப்போது வெங்காயம், இது ஹீட் ஆன உடனே இந்த வெங்காயம் கட் பண்ணி, ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன் நான். ஒரு வதக்கிடுங்க. இப்போ இடியாப்பம் கருவாண்டார் இருக்கிறது தான் இடியாப்பமும். இன்றைக்கி இந்த வெஜிடபிள் குருமா வச்சு நைட் டின்னர் முடிக்க போகிறேன் நான். சீசஸ்னாவா வதக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் பத்தலை. அடுத்தது கொஞ்சம் முந்திரி, பட்டை, 2 ஏலக்காய், கிராம்பு. இது ராஜபத்திரி தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்மெல் வர்றது, அந்த இதை கொடுக்கறதே நல்லாயிருக்கும். இது முந்திரி எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டுட்டு சோம்பு 1 ஸ்பூன் போட்டுடலாம். கெசகெசா 1 ஸ்பூனு. அப்புறம் 2 பச்சை மிளகாய், அவ்வளோதான். இதை வதக்கிட்டு ஆற வச்சு, இந்த தேங்காய் 1 கால் முடி தேங்காய் இது, இதையும் மிக்ஸ் பண்ணி அரைக்க வேண்டியது தான் நம்ம. அவ்வளோதான். இது ஆறிச்சுன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். சாரி, இந்த இஞ்சி பூண்டு வேறு காட்டல. இந்த இஞ்சி பூண்டு 6 பல் பூண்டு, 1.5 இன்ச்சுக்கு இஞ்சி போட்டிருக்கேன் நான். இதை எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இந்த தேங்காய் இதிலே போட்டுடலாம். வதக்க வேண்டியதில்லை. இது ஆறினவுடனே மிக்சியில் நம்ம அரைச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு, நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். 2 ஸ்பூன் ஆயில் விட்டுடலாம். இப்போ நம்ம குருமாக்கு ரெடி பண்ணால் காயெல்லாம் போட்டு வதக்கணும் இல்லையா, அதுக்கு 1-2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுடலாம். விட்டுட்டு இந்த 1 பிரிஞ்சி இலையும் 1 பட்டையும் போடலாம். ஏன்னா மசாலா நம்ம எல்லாமே அரைக்க போகிறோம், எல்லாத்துலேயும் போட்டிருக்கோம். பட்டை லவங்கம் அதுலேயும் போட்டிருக்கோம் நம்ம. ஸோ நம்ம இதில் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். இப்போது 1 பிரிஞ்சி இலை, ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம எதுவும் இல்லை, மசாலா பொடியெலாம் இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம கரம் மசாலா பொடி இல்லைனா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம. இந்த பட்டை இலை நல்ல இதாகட்டும். இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு வெங்காய, பீன்ஸு, கேரட், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வதக்கின அப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். வதக்கிட்டு அப்புறம் இந்த பட்டாணி இருக்கீங்களா, இந்த பட்டாணி தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாதேன். கடைசியாக நல்லா அலசிட்டு பட்டாணி ஊற வைக்கிறது மாதிரி நல்லா அலசிட்டு அந்த தண்ணி ஊற்றி நம்ம ஊற வைக்கணும் இல்லையா. அந்த தண்ணியை அப்படியே வச்சு இந்த குழம்புல ஊற்றினா ரொம்ப இதுவாக இருக்கும், நல்லாயிருக்கும். உடம்புக்கு நல்லது, அது நியூட்ரிஷன் நிறைய தரும். நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். அப்புறம் சீக்கிரம் வதங்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கோம். இதில் நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள்லாம் போட்டுடலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், நம்ம பச்சை மிளகாய் அரைச்சிருக்கனால வந்து நான் 1-2 ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். உங்களுக்கு காரம் வேணுன்னா கூட போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா இந்த மசாலா, அதை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த பட்டாணிலாம் இருக்கு இல்லையா, அந்த தண்ணியோடு இதில் மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான்.
உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க வேணும்னா. பட்டாணி குருமா உப்பு போட்டுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம்னா பட்டாணி குருமா ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி பண்ணுறீங்கங்கிறது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்களா, இல்லை நீங்கள் வேறு மாடல் எப்படி பண்ணுவீங்க, எதெல்லாம் அரைச்சி விடுவீங்க மசாலாவுக்கு? இது டைரெக்டாக ஒரு எமர்ஜென்சி நம்ம கரம் மசாலா பொடிலாம் இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி மெத்தடில் பண்ணிக்கலாம். இந்த மிக்சியில் இருந்த தண்ணியை விட்டு நல்லா அலசி இதில் விட்டுக்கலாம். விட்டுட்டு தேவையான உப்பு போட்டுடுங்க. போட்டுட்டு ஒரே ஒரு விசில், வந்து பட்டாணி போட்டிருக்கோம் இல்லையா ஊற வச்சு, அதனால் ஒரே ஒரு விசில் வர அளவுக்கு நீங்கள் வந்து குக்கர் மூடி போட்டுடலாம். சீக்கிரமாக முடிஞ்சிடும், ரொம்ப நேரம் நிற்க வேண்டியிருக்கிற கிச்சனில் நம்ம. அவ்வளோதான், வெயிட் ஒரே ஒரு ப்ரெஷர் வந்து வெளியே வந்த உடனே நம்ம வந்து ஒரு வெயிட் போட்டுடலாம். ப்ரெஷர் வந்துடுச்சு, நம்ம வெயிட் போட்டுடலாம். ஒரே ஒரு விசில் தான். ப்ரெஷர் விட்டுடுச்சு, திறந்து பார்க்கலாம் நம்ம. எல்லாம் வெந்திருக்கான்ட்டு அப்படி சூப்பராக இருப்பாருங்க. இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுடலாம். அவ்வளோதான், போட்டுட்டு அதெல்லாம் ஷேர் பண்ணலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி குருமா வைக்கிறீங்கிறது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.